ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். 3. தேவன் வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. 4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 5. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். 7. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 8. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2 நாள் ஆயிற்று. 9. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 13. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3 நாள் ஆயிற்று. 14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். 15. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 17. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும், 18. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 19. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4 நாள் ஆயிற்று. 20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகக் கடவது என்றும் சொன்னார். 23. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5 நாள் ஆயிற்று. 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 25. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும்
பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 26. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. 30. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6 நாள் ஆயிற்று. ஆதியாகமம் 2 வசனம் 1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7 நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். 3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 4. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். 8. தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 9. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேயிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 11. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். 12. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலோகம் கோமேதக கல்லும் உண்டு. 13. 2 ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 14. 3 ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4 ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்.
அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேர் இட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. 20. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. 21. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். 22. தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 28. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. 2. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். 3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். 4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. 6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலேயே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். 11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். 12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். 13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். 14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். 18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர்வகை இலை புசிப்பாய். 19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். 20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. 23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். 24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 2. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். 3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. 6. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? 7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார். 8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். 9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். 10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. 11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். 12. நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். 13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. 14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நானும் அது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். 15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். 16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். 17. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். 18. ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான், ஈராத் மெகியவேலை பெற்றான், மெகியவேல் மெத்துசவேலை பெற்றான், மெத்துசவேல் லாமேக்கு பெற்றான். 19. லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான், ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். 20. ஆதாள் யாபாலை பெற்றாள், அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான்.
21. அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கின்னரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். 22. சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். 23. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். 24. காயினுக்காக 7 வழி சுமருமானால் லாமைக்குக்காக 77 வழி சுமரும் என்றான். 25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். 26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 5 வசனம் 1. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். 2. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். 3. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். 4. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 5. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். 6. சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். 7. சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 8. சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். 9. ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். 10. ஏனோஸ் கேனானை பெற்றபின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். 11. ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். அவன் மரித்தான். 12. கேனான் 70 வயதான போது மகளாய லேயலை பெற்றான். 13. கேனான் மகளாய லேயலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 14. கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம். அவன் மரித்தான். 15. மகளாலேயல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். 16. மகளாலேயல் யாரேதை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 17. மகளாலேயலுடைய நாளெல்லாம் 895 வருஷம். அவன் மரித்தான். 18. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். 19. யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 20. யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். 21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 23. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். 25. மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். 26. மெத்துசலா லாமேக்கை பெற்றபின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 27. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். 28. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, 29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். 30. லாமேக்கு நோவாவை பெற்றபின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 31.
லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். 32 நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆதியாகமம் 6 அதிகாரம் வசனம் 1. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது. 2. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 4. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. 6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். 10. நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். 11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். 14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. 15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். 16. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும் 2 தட்டின் அறைகளையும் 3 தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். 17. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியிலுள்ள யாவும் மாண்டுவோம். 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். 19. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். 20. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. 21. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். 22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் 7 அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 2. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். 3. ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். 4. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வரிசிக்க பண்ணி நான் உண்டாக்கின
ஜீவ சந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். 5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 6. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். 7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். 8. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும். 9. ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்குட்பட்டன. 10. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 11. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 13. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 14. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. 15. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்களெல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. 16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். 17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. 18. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. 19. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. 20. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. 21. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. 22. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. 23. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. 24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. 2. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. 3. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 4. 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 5. 10 மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10 மாதம் முதல் தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன. 6. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து 7. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. 8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். 9. பூமியின் மீதங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடங்காணாமல்
திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். 10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். 11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். 12. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. 13. அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 14. 2 மாதம் 27 தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. 15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, 16. நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். 17. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருகக் கடவது என்றார். 18. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். 19. பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. 20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. 22. பூமியுள்ள நாளளமும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 2. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. 3. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். 4. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். 5. உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். 6. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக் கடவது. 7. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். 8. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, 9. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும், 10. உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 11. இனி மாம்சமானவைகளெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். 12. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக, 13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். 14. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும்போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். 15.
அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க, இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு, எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். 16. அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூரும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். 17. இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். 18. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். 19. இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். 20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். 21. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். 23. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்மோகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. 24. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து 25. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். 26. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். 27. யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். 28. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். 29. நோவாவின் நாட்களெல்லாம் 950 வருஷம், அவன் மரித்தான். ஆதியாகமம் 10:1. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். 2. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். 3. கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். 4. யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், துதானீம் என்பவர்கள். 5. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. 6. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். 7. கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். 8. கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். 9. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான், ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று. 10. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். 11. அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும். 12. நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான், இது பெரிய பட்டணம். 13. மிஸ்ராயிம், லூதீமையும், அனாமீமையும், லெகாபீமையும், நப்தூஹீமையும். 14. பத்ரூசீமையும், பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூஹீமையும், கப்தொரீமையும் பெற்றான். 15. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். 16. எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும். 17. ஈவியரையும், அர்கீரியரையும், சீனியரையும். 18. அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். 19. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், குமாரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. 20. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும்
தங்கள் பாஷைகளின்படியையும் காமுடைய சந்ததியார். 21. சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான். 22. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்ஷாத், லூத், ஆராம் என்பவர்கள். 23. ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ், கூல், கெத்தேர், மாஸ் என்பவர்கள். 24. அர்பக்ஷாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான். 25. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான். 26. யொக்தான் அல்மோதாவையும், சாலேபையும், அசர்மாவேத்தையும், ஏராகையும். 27. அதோராமையும், ஊசாலையும், திக்லாவையும். 28. ஓபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும். 29. ஓப்பீரையும், ஆவிலாவையும், யோபாவையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யக்தானுடைய குமாரர். 30. இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. 31. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார். 32. தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஆதியாகமம் 11 அதிகாரம் 1. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. 2. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். 3. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. 4. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். 5. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். 6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். 7. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். 8. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். 9. பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். 10. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்ஷாத்தை பெற்றான். 11. சேம் அர்பக்ஷாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 12. அர்பக்ஷாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். 13. சாலாவை பெற்ற பின் அர்பக்ஷாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 14. சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். 15. ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 16. ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். 17. பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 18. பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். 19. ரெகுவை பெற்ற பின் பேலேகு 250 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 20. ரெகு 32 வயதான போது செரூகை பெற்றான். 21. செரூகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 22. செரூகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். 23. நாகோரை பெற்றபின் செரூகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 24. நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். 25. தேராகை பெற்றபின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 26. தேராகு 70 வயதான போது
ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். 27. தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். 28. ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். 29. ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர். நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். 30. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். 32. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஆதியாகமம் 12 அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 5. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். 6. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். 7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 9. அதின்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். 10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். 11. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். 12. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். 13. ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். 14. ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். 15. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். 16. அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழியை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. 17. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். 18. அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? 19. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். 20. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆதியாகமம் 13 அதிகாரம் வசனம் 1. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். 2. ஆபிராம் மிருக ஜீவன்களும்
வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். 3. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், 4. தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 5. ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. 7. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். 8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. 11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 12. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். 14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். 15. நீ பார்க்கிறந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, 16. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகப் பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். 18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் அம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் 14:1. சினேயரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில், 2. அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமாராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். 3. இவர்களெல்லாரும் உப்புக்கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். 4. இவர்கள் 12 வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து 13 வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 5. 14 வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோடே கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமியில இருந்த ரெப்பாயிமியரையும் காமில இருந்த சூசிமியரையும் சாவே கீரியா தாயிமியில இருந்த ஏமியரையும் 6. சேயர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து 7. திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். 8. அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமாராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே, 9. ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும்
சினையாரின் ராஜாவாகிய அம்ரா பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். 10. அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். 11. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 12. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். 13. தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். 14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைபடிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து 15. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி 16. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 17. அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. 20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். 21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். 22. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதுண்டையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. 23. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். 24. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். 2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். 3. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். 4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். 8. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். 9. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும்
ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். 10. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. 11. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். 12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 13. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 15. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். 17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. 18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும், 19. கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும், 20. ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயீமியரும், 21. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். 2. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். 3. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். 4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். 5. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றாள். 6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். 7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, 8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். 10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருகப் பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். 11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. 12. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேனல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு
நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். 14. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. 15. ஆகார் ஆப்ராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆப்ராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். 16. ஆகார் ஆப்ராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆப்ராம் 86 வயதாயிருந்தான். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 3. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, 4. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5. இனி உன் பேர் ஆப்ராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். 6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப்பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 8. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். 9. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். 10. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 11. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். 12. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் 8 நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 13. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. 14. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண்பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போவான் என்றார். 15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். 16. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை வருவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, 18. இஸ்மவேல் மக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பிறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். 22. தேவன் ஆபிரகாமுடைய பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். 23. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகி இஸ்மவேலையும்
தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலேதானே விருத்த சேதனம் பண்ணினான். 24. ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். 25. அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். 26. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 27. வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடே கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து 2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து 3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். 5. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். 6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். 7. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். 8. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். 9. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். 10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். 11. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. 12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை வருவது மெய்யோ என்று சொல்வானேன்? 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 15. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோ நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். 17. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். 20. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும், 21. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். 22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? 24.
பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? 25. துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். 26. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். 27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரோடே பேச துணிந்தேன். 28. ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 29. அவன் பின்னும் அவரோடே பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 30. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 31. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 32. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 33. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆதியாகமம் 19 அதிகாரம் வசனம் 1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, 2. ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். 3. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். 4. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் கட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு, 5. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். 6. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், 7. சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். 8. இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். 9. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். 10. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி, 11. தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். 12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் உனக்கு இன்னும் யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. 13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். 14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு
தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. 15. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையின் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். 16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். 18. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. 19. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். 20. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாயிருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். 21. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். 22. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. 23. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. 24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து அக்கந்தகத்தையும் அக்கினியையும் வரிசிக்க பண்ணி, 25. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். 26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். 27. விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், 28. சோதோம் கொமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. 29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டார். 30. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய ரெண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய ரெண்டு குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். 31. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. 32. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடே சயனிப்போம் வா என்றாள். 33. அப்படியே அந்த இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். 34. மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனுடைய சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள். 35. அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனுடைய சயனித்தாள். அவள் சயனித்ததை எழுந்திருந்ததை அவன் உணராதிருந்தான். 36. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்போதியானார்கள். 37. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஆதியாகமம் 20. வசனம் 1. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். 2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு
ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். 3. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றார். 4. அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? 5. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். 6. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. 7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். 8. அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரையெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். 9. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். 10. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தைக் கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். 11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். 12. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். 13. என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். 14. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். 15. பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். 16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். 17. அபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால், 18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2. ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 3. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 4. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8 நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். 5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். 6. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். 7. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். 8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். 9. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, 10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். 11.
தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. 12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். 13. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். 15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க கொடுத்தாள். 20. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். 21. அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். 22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். 23. ஆகையால் நீ எனக்காவது, என் குமாரனுக்காவது, என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். 24. அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். 25. ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். 26. அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். 27. அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 28. ஆபிரகாம் 7 பெண்ணாட்டி குட்டிகளை தனியே நிறுத்தினான். 29. அப்பொழுது அபிமெலேக்கு அபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். 30. அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். 31. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா எண்ணப்பட்டது. 32. அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். 33. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். 34. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு
தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4. மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். 6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். 7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். 8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், 9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. 15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும், 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 19. ஆபிரகாம் தன் வேலைக்காரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். 20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். 21. அவர்கள் யாரென்றால், முதற்பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல். 22. கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். 23. அந்த 8 பேரை மில்காள் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள். 24. ரேயுமாள் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா, காகாம், தாகாஸ், மாகா என்பவர்களை பெற்றாள். ஆதியாகமம் 23 அதிகாரம் வசனம் 1. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. 2. கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். 3. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, 4. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். 5. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, 6. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு,
எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். 7. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, 8. அவர்களோடே பேசி, என்னிடத்திலிருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பெரோன், 9. தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். 10. எப்பரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, 11. அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதிலிருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன். என் ஜனப்புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். 12. அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, 13. தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பொரனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். 14. அதற்கு எப்பரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, 15. என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். 16. அப்பொழுது ஆபிரகாம் எப்பரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். 17. இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவிலுள்ள எப்பரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகை நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும். 18. அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. 19. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்பரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். 20. இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமம் 24 அதிகாரம். வசனம் 1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். 2. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, 3. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், 4. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். 5. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். 6. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கிந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். 8. பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். 9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். 10.
பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து 11 ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், 12 என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். 13 இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. 14 நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். 15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். 16 அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். 17 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்கத் தர வேண்டும் என்றான். 18 அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். 19 கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி 20 சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். 21 அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். 22 ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்தபின் அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து 23 நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடமுண்டா என்றான். 24 அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி 25 எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். 26 அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு 27 என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். 28 அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். 29 ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். 30 அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். 31 அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். 32 அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். 33 பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றான். 34 அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். 35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். 36
என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்குண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். 37. என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், 38. நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். 39. அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு, 40. அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். 41. நீ என் இனத்தாரிடத்துக்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமல் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார். 42. அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், 43. இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, 44. நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் முண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். 45. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். 46. அவள் சீக்கிரமாய் தன் தோள்மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். 47. அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு, 48. தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். 49. இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். 50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. 51. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். 52. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். 53. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். 54. பின்பு அவனும் அவனோடிருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். 55. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். 56. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். 57. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி, 58. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள், போகிறேன் என்றாள். 59. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து, 60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். 61. அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனுடையே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். 62. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான்.
63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். 64. ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது. 65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். 66. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆதியாகமம் 25. வசனம் 1. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். 2. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். 3. யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரீம், லெத்தூசீம், லெயூமீம் என்பவர்கள். 4. மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏபேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாஹா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள். 5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். 6. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். 7. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். 9. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். 10. அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். 11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லஹாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். 12. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. 13. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். 14. மிஷ்மா, தூமா, மாசா. 15. ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவைகளே. 16. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகி இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. 17. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். 18. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. 19. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். 20. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவள். 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள்,
மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். 24 பிரசவகாலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. 25 மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். 26 பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். 27 இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். 28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். 29 ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். 30 அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. 31 அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். 32 அதற்கு ஏசா, இதோ நான் சாகப்போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். 33 அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். 34 அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.